இந்த வீடியோவில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தனாலும் இல்லை வேறு எதாவது சொல்கிறதுக்கு நீங்கள் இதை ஏன் ப்ரோ பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான குறைகள் நிறைய எது இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் ரிலே பண்ணுங்கள். இது வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறதையும் கீழே கமெண்ட் ரிலே பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வயலின் அந்த தபேலா இந்த ரெண்டும் கலந்து ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ரொம்ப மெலடி அந்த ஒரு ஃபீல்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபீல் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பூஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் போட்டிருக்காரு சி சத்யா. இவர் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது சி சத்யா அவர்கிட்ட எங்கேயும் எப்போதும் முன்னாடி வந்திருக்கு பார்த்தீங்களா, கோவிந்தா கோவிந்தா சென்னையில் புது பொண்ணு, அதில் வந்து இவர் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது 8/1/2022 அன்றைக்கி நம்ம வேக்சினேஷன் போட்டிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அப்போ 9/1/2022 இன்னும் நடக்க போகுது அப்படிங்கிறதா, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நேற்று இன்னும் நடக்குதுன்னு சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆனால் நேற்று எனக்கு உண்மையிலுமே உடஞ்ச உடம்பு சரியில்லை, இப்போ லைட்டாக ஃபீவர். அந்த ஃபீவர் கூட ரெண்டு மாத்திரை கொடுத்துருந்தாங்களே வேக்சினேஷன் போட்ட அன்றைக்கி, ரெண்டு மாத்திரை கொடுத்துருந்தாங்க. அதை நேற்று காலையிலையும் நேற்று நைட்டு போட்டு சாப்பிட்டு இன்றைக்கி நான் ஃபீலிங் ஓகே, ஓரளவுக்கு ஓகேவாக ஃபீல் பண்ணுறேன். அதையும் இந்த சின்ன வீடியோவாக சின்னதாக சொல்லிடுறேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா கை வலி மட்டும் கொஞ்சம் போகாமல் இருக்குது, இந்த இதில் ஊசி போட்ட இடத்துல மட்டும் கொஞ்சம் வலி கொஞ்சம் இன்னும் இருக்குது. இது இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு நேராக இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா என்னை பெத்த தேவதையே வீடியோ சாங், என்னை பெத்த தேவதையே வீடியோ சாங், தேள் பிரபுதேவா சம்யுக்தா, ஹரிக்குமார் டேரக்டர், சி சத்யா இவர் மியூசிக் டைரக்டரு. ஓகே, இந்த பார்த்திங்கன்னா 2 hours தான் இருக்குது, சரியாக 2 hours, 2 மணி நேரத்துக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணப்பட்ட என்னை பெத்த தேவதை வீடியோ சாங் பார்க்க போகிறோம். சில நேரம் வீடியோ பார்த்துட்டு என்ன இருக்குங்கிறத சொல்லிடுவோம். பிரபுதேவா எவ்வளோ இயல்பாக இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இந்த படம் எந்த பற்றின ஃபீல்டில் இருக்குன்னு தெரில, தேள். பட்டு பிரபுதேவா அவங்க அம்மா கிட்ட எப்படி இருக்கா அப்படி அங்கே பாருங்கள், இந்த படத்தில் என்ன சொல்ல வரான், இயல்பு நிலையை அப்படியே எடுத்திருக்காங்கங்கிறது மட்டும் புரியுது, எந்த பேஸ் பண்ணிங்கிறது மட்டும் எனக்கு தெரில. ஆனால் அந்த டேபிளில் வச்சுட்டு இருந்தாலும் இப்போ நம்ம படத்தில் இப்படி பார்க்குறோமேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம், ஒரு சிலர் ஒரு இன்னும் பல குடும்பங்களில் இந்த மாதிரிலாம் நடக்கிறத காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். பார்ப்போம் முழுமையாக இந்த பாடலை கேட்டுட்டு நம்ம பேசுவோம். இந்த இடத்துல பாருங்கள் அந்த வயலினை அந்த தபேலா இந்த ரெண்டும் கலந்து ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ரொம்ப மெலடி அந்த ஒரு ஃபீல்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபீல் எப்படி இருக்கும்ன்ட்டு நல்லா பூஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கள எனக்கு புரிஞ்சுக்க முடியும் அந்த வயலினும் தபேலாவும் சேர்த்துற இது வயல.
இவர் கொஞ்சம் அந்த ரெண்டு வார்த்தை உன்னை தொட்ட ஏன் கணமே நல்லா இருந்தது, அதை மட்டும் கேட்டுக்கோ ரிப்பீட்டு. ஆனா பாருங்க, பாட்டு வந்து பாட்டோட வரிகளும் சரி பாட்டோட இசையும் சரி ரெண்டும் சேர்ந்து இந்த காட்சிகளுக்கு உயிர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதாவது வெறுமனா ஒரு படத்தை இந்த ஒரு சீன் இருக்கு அதையை வந்து நீங்கள் சொல்லுங்கள், அதை வந்து நேரேட் பண்ணி ஆடியன்ஸுக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறத விட அதை உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அம்மா சென்டிமெண்ட் இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் பார்த்துருந்தாலும் இது இயல்பான ஒரு தாய் பாடல், இயல்பான தாய் பாடல்னு சொல்கிறதுக்கான காரணம் நம்ம வந்து நிறையா பேர் அவங்க அம்மா கிட்ட இப்படி பேசிக்கிறோம் எப்படி நடந்துக்கிறோம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை பொறுத்து மாறுபடுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாடல் எனக்கு புரியுது. சுமையான தோள்கள் தந்தாயே அந்த ஒரு லிரிக் வந்து ஒன்று ரெண்டு நான் மறுபடியும் பார்த்து கூட சொல்கிறேன், ஆனால் லிரிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இது நான் ரிப்பீட்டடாக நான் கேட்க தான் எனக்கு தோணுது, கண்டிப்பாக நான் ரிப்பீட்டடாக கேட்டு என்னால் எந்த அளவுக்கு நான் புரிஞ்சுருக்கேன் அப்படிங்கிற பார்க்கணும்னா நான் இப்போ பார்த்ததையும் எனக்கு சொல்ல முடிஞ்சது. இதில் இருக்கிற மியூசிக் உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப மெலடியஸும் நீட்டாக போட்டிருக்காரு சி சத்யா. இவர் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது சி சத்யா அவர்கிட்ட எங்கேயும் எப்போதும் முன்னாடி வந்திருக்கு பார்த்தீங்களா, கோவிந்தா கோவிந்தா சென்னையில் புது பொண்ணு, அதில் வந்து இவர் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. சீக்கிரா முறைகிறா அந்த பாட்டில் இருந்தால் சி சத்யா அவரே எனக்கு பெரிய நல்லா பரிச்சயப்பட ஆரம்பிச்சது. இதையே சொல்லிவிட்டு இது தாண்டி இந்த வீடியோவில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தனாலும் இல்லை வேறு எதாவது சொல்கிறதுக்கு நீங்கள் இதே ப்ரோ பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான குறைகள் நிறைய எது இருந்ததுனாலும் கீழே கமெண்ட், வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறதையும் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.